யாருக்கும் இந்த வேலையை நான் சீக்கிரம் செய்ய மாட்டேன், உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் அந்த வேலையை செய்வேன், ஏன் என்னன்னு நான் கேட்க அப்புறம் சொல்கிறேன். உன்னை நினச்சி இந்த நிமிஷம் எனக்கு கண் கலங்குது. ஒரு பொண்ணுக்கு முதல்ல தேவை மானம். அந்த மானத்தை மறைக்கதான் இந்த துணி. அந்த துணியே இல்லாத போது அம்மா இருந்தால் எடுத்துருவா உனக்கு துணி. ஒண்ணுமே நடக்கலை நிமிட்டாங்க. என்ன விஷயம் அதான் கேட்டுச்சா, காது கேட்டுச்சா? பொண்ணு பூ பூக்கவே இல்லை. நீ இப்படி சொல்றியே, நான் ஒரு ஆணா பிறந்து பெண்ணா மாறினேன். என் வீட்டில் இருக்கிற பெத்தவங்களும் அப்பா அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அதே இடத்துல என்ன ரோட்ல போகும்போது நான் இவ்வளோ பேத்துக்கு அருள் பார்க்க சொல்றேன், இவ்வளோ பேத்துக்கு நல்லது பண்றேன். நான் ரோட்ல போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதோ போது பிறந்த ஒம்பது தான் அருள் பார்க்க சொல்லிருப்பாங்க. உத்தரவாயா உத்தரவாயா, என்ன ஊரு என்ன தேசம், எங்கிருந்து வந்திருக்கிற? உன்னை நினச்சி நான் கண் கலங்குறேன், உன்னை நினச்சி நான் வருத்தப்படுறேன், உன்னை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறேன். யாருக்கும் இந்த வேலையை நான் சீக்கிரம் செய்ய மாட்டேன், உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையை செய்வேன், ஏன் என்னன்னு நான் கேட்க அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் சொல்கிறேன், ஏன் நான் இந்த குழந்தைக்கோசரம் மடிப்பிச்ச கேட்குறேன், யார் போடுறீங்க? இந்த குழந்தைக்கோசரம் மடிப்பிச்ச கேட்கறேன், யார் போடுறீங்க? வெளியில சொல்ல மடிப்பிச்ச கேட்கறாங்க, மடிப்பிச்ச அம்மா எத்தனை வயசு எவ்வளோ வேணும்? வெளியில இருந்து வராம போட்டு போயிடணும் வெளியில. ஒருத்தர் நின்று வாங்கிட்டு வாங்க, வெளியே நின்று நீயே வாங்கிட்டு வரான் சித்தனா, வெளியில் நின்று எல்லாத்தையும் வசூல் பண்ணுவோம். என்ன ஆசை பிள்ளை வாங்க எல்லார்ட்டையும். சீக்கிரம் வாங்க பார்க்கலாம், இந்த ஏட்ட முடிக்கணும். சீரு இந்த காணிக்கு அப்புறம் கொடுக்குறேன், நம்ம அடிப்பிச்சு தராங்க மக்களே, அதுக்குள்ள உன் கதையை படிக்கிறேன், ஒட்டுக்கா வாங்கி நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், சரியா? வாங்க ஐயா போடுங்க, ஒரு ஏழை பெண்ணுக்கு போடுங்க பார்க்கலாம், அவங்களால முடிஞ்ச மடிப்பிச்சை போடுங்க. உன்னை நினச்சி இந்த நிமிஷம் எனக்கு கண் கலங்குது. ஒருத்தவங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கிற மதுரகாளியில் பார்த்தாவே சொல்கிறப்ப இந்த மதுரகாளி அப்படி இருக்கும்போது உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாதா? உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா? போடுங்கடா. பணம் படிக்கலாமா? எல்லாரும் போட்டுட்டாங்களா? கேட்டுவா பார்க்கலாம், சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லு. பேர் என்ன ஐயா? தீபா. தீபா என்ன ஊரு தீபா? புரியல. ஈரோடு சொந்த ஊரு? சென்னை. பணம் படிக்கிறேன் கேட்டுக்கோ. அப்புறம் இந்த காணிக்கலாம் கொடுக்குறேன், இந்த காணிக்கலாம் ஒருத்தர் என்ன எடுத்து எங்கடா எவ்வளோ இருக்குதுன்னு. எனக்கோசரம் மடி பிச்சை எடுக்கலை, என் கோபுரம் கட்டுட்டு மடி பிச்சை எடுக்கலை, என் தெய்வத்துக்கு வேணும் பிச்சை எடுக்கலை, எனக்கு பசிக்குதுன்னு பிச்சை எடுக்கலை, உனக்கோசரம் அம்மாவா இருந்த இடத்துல நான் பிச்சை எடுக்கிறேன். எதுக்குன்னு இப்போ காரணத்தை படிக்கிறேன். சத்தம் போட்டு ஆமா இல்லைன்னு சொல்றியா? அம்மா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அநாதி பிள்ளடப்பா, அடுத்தவங்க வீட்டில் வாழுதடா, மாமங்கிற ஒரு அண்ணன் வீட்டுல பௌத்து பொழப்புக்கு வனவாசம், கட்டிக்கிற துணி இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, நான் பொண்ணா பிறந்துட்டம்மா, வேலைக்கு போனாலும் என் உடம்ப தான் நேசிக்கிறானே, என்ன நேசிக்கல, நான் ஏமாந்து நிக்கிற வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய யாரும் அல்ல, நான் மனசுல ஒரு கோளாரோட நான் தேடி உன் கோட்டைக்கு வந்திருக்கேன், எனக்கு யாரு வேணா, நல்ல வாழ்க்கை வேணுமம்மா, என்ன புரிஞ்சு நடந்துக்கிறவங்க என் வாழ்க்கைக்கு துணையா அமைச்சு கொடுக்காளின்னு கேட்டு வந்திருக்கிற, அதுலயும் ஒருத்த ஏமாத்திட்டாண்டி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாண்டி, கலங்கி நிக்கிற, கவலைப்பட்டு நிக்கிற, அப்ப என் கேடா முதல்ல இதே
அது என்ன பண்ணது அங்க பாத்து சொல்லு உண்மையா போயானே அம்மா இருக்கறங்களா அப்பா இருக்கறங்களா யாராவது உன ஆதரிக்க இருக்கறங்களா துணி இருக்குதா போட்டுக்கிறதுக்கு மூணு துணிக்கு மேல துணி இல்ல ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை ஆ புரியல துணி உண்மையான பொண்ணு கஷ்டத்துல இருக்கறவ ஒரு பொண்ணுக்கு முதல்ல தேவை மானம் அந்த மானத்தை மறைக்கதா இந்த துணி அந்த துணியே இல்லாத போது அம்மா இருந்தா எடுத்துருவா உனக்கு துணி பெத்த தாய் தகப்பந்தா எடுத்துருவாங்க துணி உன்ன மாதிரி உங்களுக்கு யார் எடுத்துருவாங்க துணி உண்மையா பையன் கேளுடா அவளா உழைக்கிறா அவளா கஷ்டப்படுறா அவளா துணி எடுத்துக்கிறா தீபாவளி பண்டிகை நல்லது கெட்டதுக்கு யார் வீட்டுக்கும் போக முடியல ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறா ஏதோ ஆசைப்படுத்த விரும்பி சாப்பிட்றா அதை தவிர வேற எந்த தவறும் பண்ணலடா என்னால உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் அதுக்குதான் இப்ப இந்த பணத்தை சரி பண்ணி கொடுத்தேன் மருத்துவரை போய் பார்த்துட்டு எதுக்கு மருத்துவர ஒண்ணுமே நடக்கல நிறுத்தாங்க என்ன விஷயம் அதான் கேட்டுச்சா காது கேட்டுச்சா பொண்ணு பூ பூக்கவே இல்லை இந்த வயசாகி பொண்ணு பூ பூக்கல யாரும் இல்லை அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் இருக்கிறான் என்ன தொழில் செய்யறான்னு கேளுங்க அங்க என்ன வேலை பாக்குற துணி தைக்கிற வேலை பாக்குறான் எவ்வளவுடா இருக்குது ஒரு மருத்துவரை போய் மறுபடியும் பாரு புரியுதா வாழ்க்கையே போராட்டமா இருக்குது எல்லாரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம மட்டும் புரியுறோம்னு கலங்குற வெக்கப்படுற அவமானப்படுற கலங்காதாயா நம்ம ஒரு நொண்டியோ ஊனமோ பிறந்துட்டோம் நம்ம யார்கிட்ட போய் நம்ம குறைய சொல்லுவோம் நீ இப்படி சொல்றியே நான் ஒரு ஆணா பிறந்து பெண்ணா மாறினேன் என் வீட்டில் இருக்கிற பெத்தவங்களும் அப்பா அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அதே இடத்துல என்ன ரோட்ல போகும்போது நான் இவ்வளவு பேத்துக்கு அருள்பாக்க சொல்றேன் இவ்வளவு பேத்துக்கு நல்லது பண்றேன் நான் ரோட்ல போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதோ போது பிறந்த ஒன்பது தான் அருள்பாக்க சொல்லிருப்பாங்க சொல்றவங்களுக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை அந்த ஒன்பதுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அந்த ஒன்பதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உன்னை பத்தி பேசுறவங்களுக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படி இருந்து கூட நீ உண்மையா வாழ்ற உடைச்சி சாப்பிட்ற திருடி சாப்பிடல பொய் சொல்லி சாப்பிடல ஒருத்தங்கிட்ட தவறு பண்ணி போய் தான் சாப்பிடல நான் யாருக்கும் மடிப்பீச்சு எடுக்க மாட்டேன் உனக்கு மட்டும் தான் மடிப்பீச்சு எடுத்துக்கிறேன் எவ்வளோடா இருக்குது 4209 ரூபா 4209 ரூபா இருக்குது முதல்ல நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா உனக்கு ரெண்டு செட்டு துணி எடுத்துக்கிற உனக்கு மாற்று துணி இல்லை அதுக்கு ரெண்டு செட்டு துணி எடுத்துக்கிற மீதி இருக்கிற காசை நல்ல ஒரு மருத்துவரை போய் முகாம் போட்டு பார்க்குறேன் இன்னும் பணம் பத்தலைன்னா மருத்துவ செலவுக்கு பணம் பத்தலைன்னா என்னை வந்து பார்க்குறேன் உன் அம்மா இடத்துல இருந்து மீண்டும் இந்த மதுரகாளி மடிப்பீச்சை எடுத்து உனக்கு மருத்துவ செலவு நான் பார்க்குறேன் உனக்கு கர்ப்பப்பையில் கோளாறு ரொம்ப கடினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது புரியுதா உத்தரவு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோ நல்லாவாதுன்னு நான் சொல்லி அனுப்ப முடியாதாயா மற்றவங்களுக்கு சொல்லி அனுப்புவேன் உனக்கு சொல்லி அனுப்ப முடியாது துணி எடுத்துக்கோ சரியா இதை சாப்பிட்டுக்கோ இதை போகும்போது மதுரகாளியமாக உன் இடத்துக்கு வந்தேன் உன்னை நம்பி நான் போறேன் நல்ல வழி காட்டுன்னு குத்திட்டு போ என்னை பத்தி சொல்லலாம் என் மக்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்துவோம் சத்தமா பேசு அம்மா சொன்னதான் சத்தமா சொல்லு அம்மா பத்தி யார் தப்பா பேசினாலும் உண்மை புறப்படி என் பிள்ளையா திரும்பி வா பணம் பத்திலா மீண்டும் இடத்துக்கு வா நான் மடிப்பிச்சு எடுக்கவும் வைத்தியத்தை நான் பாக்குறேன் அம்மா இல்லை பருத்தப்படாத அம்மாவுக்கு அம்மாவா நான் இருக்கிறேன் உனக்கு சரியா உத்தரவு போ குத்திட்டு போ